ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோல நான் ஒரு PS5 லேட்டஸ்ட் அப்டேட் தரப்போறேன். ஸோ இது வந்து ஒரு சூப்பர் அப்டேட்டா இருக்க போது. நிறைய பேருக்கு இந்த டவுட் இருந்துச்சு, PS4 அக்சசரிஸ் எல்லாம் இதுல ஒர்க் ஆகுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஐ மீன் PS4 டியூல் ஷாக் கண்ட்ரோலர் எல்லாம் PS5 கன்சோல்ல ஒர்க் ஆகுமா அப்படின்ற மாதிரி டவுட் இருந்துச்சு. ஈவன் வந்து பாத்தீங்கன்னா PS4 கேம்ஸ் வந்து PS5 ஒர்க் ஆகுமா, இந்த மாதிரி வந்து டவுட்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இதுக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பிளே ஸ்டேஷன்ல இருந்து ஆன்சர் பண்ணிருக்காங்க, அதான் உங்ககிட்ட இப்ப நான் ஷேர் பண்ண போறேன். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் PS4 டியூல் ஷாக் கண்ட்ரோலர், இந்த டியூல் ஷாக் ஒயர்லெஸ் கண்ட்ரோலர் PS5 கன்சோல்ல ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒர்க் ஆகும். Only for PS4 games. அதாவது இந்த கண்ட்ரோலர் நீங்க வச்சுக்கிட்டு சம் PS4 கேம்ஸ் வந்து PS5 சப்போர்ட் பண்ண போகுது. ஸோ நீங்க PS4 கேம்ஸ் அதில் விளையாண்டிங்கன்னா அப்போதான் இந்த டியூல் ஷாக் கண்ட்ரோலர் சப்போர்ட் ஆகும். இந்த PS4 டியூல் ஷாக் கண்ட்ரோலர் PS5 கேம்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணாது, இது கிளியராகவே அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ PS4 டியூல் ஷாக் கண்ட்ரோலர் ஒன்லி ஒர்க் வித் PS4 கேம்ஸ் ஆன் PS5 கன்சோல் அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. தென் இந்த கண்ட்ரோலர் மட்டும் இல்லை, அதாவது பிளே ஸ்டேஷன் தேர்ட் பார்ட்டி கண்ட்ரோலர் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் ரேசர், அப்புறம் நாக்கோன், இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலாக வந்து PS4 கன்சோலுக்கு டியூல் கேம் பேட் ரெடி பண்ணியிருப்பாங்க. அது ரொம்ப நல்லா இருக்கும், ரேட் ரொம்ப அதிகம், 15,000 ரூபாய், 20,000 ரூபாய் அது. ஸோ அந்த மாதிரி கேம் பேடும் அந்த மாதிரி கண்ட்ரோலரும் PS5 சப்போர்ட் ஆகும், ஆனால் ஒன்லி ஃபார் PS4 கேம்ஸ். அதாவது PS4க்குன்னே தயாரித்த கேம் பேட்ஸ் எல்லாமே PS4 கேம்ஸுக்கு PS5 கன்சோலில் சப்போர்ட் ஆகும். இதுதான் ஒரு ஆன்சர், உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ அப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலருக்கு அடுத்தது என்னென்ன நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிள் ஸ்டேரிங் வீல்ஸ், நீங்கள் ஃப்ளைட் சிமுலேட்டராக விளையாடுந்தா ஃப்ளைட் ஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, இல்லை ஆர்கேட் ஸ்டிக்ஸ்னு ஒன்று இருக்கும், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்படி கை வச்சு நம்ம வந்து விளையாடுவோம், அது வந்து அவ்வளோவா இங்கே யூஸ் பண்ணுறது கிடையாது. பட் அந்த மாதிரி கண்ட்ரோலர்ஸும் இருக்குது. ஸோ அந்த கண்ட்ரோலர்ஸும் PS5 சப்போர்ட் ஆகும். பிகாஸ் இப்போ எக்ஸாம்பிள், ஸோ எக்ஸாம்பிள் உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேரிங் வீல், இந்த ஸ்டேரிங் வீல் வந்து லாகிடெக் நான் PS4 யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த PS4 இது சப்போர்ட் பண்ணிட்டு இருந்துச்சு. ஸோ இந்த பிளே ஸ்டேஷன் அஃபிஷியல் லைசன்ஸ்ட் அப்படின்றதுனால இது PS5 சப்போர்ட் ஆக போகுது. ஸோ பர்டிகுலராக இந்த ஸ்டேரிங் வீல் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அது PS4 கேம்ஸ்க்கு அது எது சப்போர்ட் ஆச்சோ அதுக்கு இது சப்போர்ட் ஆகும். ஸோ நியூ ஆகிற PS5 கேம்ஸ்க்கும் சப்போர்ட் ஆகுமா என்னன்னு தெரியல, அது நம்ம போக போக தான் பார்க்கணும். பட் கண்டிப்பாக சப்போர்ட் ஆகும், ஏன்னா PS5க்கு இந்த ஸ்டேரிங் வீல்லாம் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஆகும் சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம தனியாக அதுக்குன்னு PS5 கேம்ஸ் வாங்கி விளையாடனா அதுக்கும் கம்பேட்டபிளாக இருக்கும். எனக்கு தெரிஞ்சு PS4 கேம்ஸ்க்கும் PS5 கேம்ஸ்க்கும் இது சப்போர்ட் ஆகும். அதுக்கப்புறம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ஃப்ளைட் ஸ்டிக்ஸ், இப்போ நீங்கள் ஃப்ளைட் சிமுலேட்டர், இது வந்து பார்த்தீங்கன்னா பிளே ஸ்டேஷன் அஃபிஷியலி லைசன்ஸ்டு ப்ராடக்ட் தான். இது தேர்ஸ் மாஸ்டர் கிட்டேருந்து வாங்கினேன் நான், ஐ மீன் தேர்ஸ் மாஸ்டர் தான் இந்த கம்பெனி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் சிமுலேட்டர், நீங்கள் ரியலாகவே இது வந்து விளையாடுற மாதிரியே இருக்கும். இது வந்து PS5 சப்போர்ட் ஆகுமான்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட் ஆகும். ஸோ ரேசிங் வீல், ஃப்ளைட் ஸ்டிக்ஸ், இது எல்லாமே வந்து PS5 சப்போர்ட் ஆகும், PS4 கேம்ஸ்க்கும் சப்போர்ட் ஆகும். அதை ஒன்றொன்றும் புதுசு புதுசாக நம்ம வாங்கிட்டு இருக்க முடியாது. ஸோ ஸ்டேரிங் வீல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லி, ஸ்டேரிங் வீல், ஃப்ளைட் ஸ்டிக்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா PS5 கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ PS5 டியூல் சென்ஸ் கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேற லெவலில் இருக்க போகுது. ஸோ அதில் விளையாடினா நல்லா இருக்காதுல்ல, PS4 டியூல் ஷாக் கண்ட்ரோலர் PS5 கன்சோலில் சப்போர்ட் ஆகும், ஒன்லி ஃபார் PS4 கேம்ஸ். நிறைய பேருக்கு கன்ஃபியூஸ் ஆகும், அதனால தான் அடிக்கடிக்கு மென்ஷன் பண்ணுறேன். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் ஒயர்லெஸ் ஹெட்செட், இதே மாதிரி கோல்டு ஒயர்லெஸ் ஹெட்செட்டும் வந்துச்சு. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா PS4க்காகவே பிளே ஸ்டேஷன்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இது வந்து பிளே ஸ்டேஷன் ஓன்டு ப்ராடக்ட். அப்புறம் தேர்ட் பார்ட்டி கம்பெனிஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்செட் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க PS4க்காக. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சம்டைம்ஸ் யூஎஸ்பியில் கனெக்ட் பண்ணி ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்பியில் ப்ளூடூத், பிகாஸ் இது ப்ளூடூத் கனெக்ஷன் இல்லை, ஸோ யூஎஸ்பியில் நம்ம கனெக்ட் பண்ணிட்டு இது வந்து ஹெட்செட் கேட்போம். இல்லாட்டி இதே நான் ப்ளூடூத் யூஸ் பண்ணல அப்படின்னா பார்த்தீங்கன்னா 3.5mm ஜாக் வச்சு யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மாதிரி நிறைய ஹெட்செட் வந்து பார்த்தீங்கன்னா பிளே ஸ்டேஷன் 4 நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த பிளே ஸ்டேஷன் ஹெட்செட் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுமா PS5? இது மட்டும் பிளாட்டினம் மட்டும் இல்லை, பிளாட்டினம்ல கோல்டுன்னு ஒன்று இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேர்ட் பார்ட்டி ஹெட்செட்ஸ், அதாவது பிளே ஸ்டேஷன் கம்பெனி இல்லாமல் வேற யாராவது தயாரிச்சிருப்பாங்கல்ல, அந்த ஹெட்செட்ஸ்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்துச்சு யூஎஸ்பி. இதுலையும் PS5 சப்போர்ட் பண்ணும், ஆனால் ஒன் திங், அந்த பிளே ஸ்டேஷன் கம்பெனியின் ஆப்னு ஒன்று இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இல்லை ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் டேரெக்டாக அந்த ஆப்ல போய் ரீசெட் பண்ணிப்பேன், பிளே ஸ்டேஷன் கன்சோலில் போய் ரீசெட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த கம்பெனியின் ஆப் வந்து சப்போர்ட் பண்ணாது PS5. பிளே ஸ்டேஷன் பிளாட்டினம் ஹெட்செட், கோல்டு ஹெட்செட், இல்லாட்டி வேற ஏதாச்சும் ஹெட்செட், நம்ம தேர்ட் பார்ட்டி ஹெட்செட் பிளே ஸ்டேஷன் இல்லாமல். ஸோ இது எல்லாமே PS5 சப்போர்ட் ஆகும். ஒன்லி திங், அந்த கம்பெனியின் ஆப் ஒன்று இருக்கு, அந்த ஆப் வந்து கன்சோல் இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்கேஸ் ரீசெட் பண்ணணும்னா பண்ணலாம். ஸோ அது வந்து சப்போர்ட் பண்ணாது. ஸோ மற்றபடி இதெல்லாம் ஒர்க் ஆகும். ஸோ பர்ஃபெக்ட், நம்ம புதுசாக எதுவும் வாங்க தேவை. பட் உங்களுக்கே தெரியும் PS5 தனியாக ஒரு ஹெட்செட் ரிலீஸ் பண்ணுறாங்க, அது கண்டிப்பாக வாங்கினா தான் நல்லாயிருக்கும் PS5 கேம்ஸ் விளையாடலாம். பிகாஸ் அதில் 3D ஆடியோ, இதில் 3D ஆடியோ இருக்குது, பட் ஸ்பெசிஃபிக்கலாக அதில் வந்து நிறைய கேம்ஸ் வந்து எனேபிள் பண்ணியிருப்பாங்க PS5. இப்போ நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த ஹெட்செட் எல்லாமே PS5 சப்போர்ட் ஆகும். இன்கேஸ் பிளே ஸ்டேஷன் கோல்டு ஒயர்லெஸ் ஹெட்செட் வச்சிருந்தாலும் சப்போர்ட் ஆகும் ஸோ PS5. ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மெயின் திங், இது வந்து பார்த்தீங்கன்னா PSVR வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிலீஸ் பண்ணாங்களா அந்த PSVR, அதுக்கப்புறம் PSVR 2 ஒன்று வந்துச்சு.
வந்துச்சு, வேர்ஷன் 2 வந்துச்சு. ஸோ இது 1 தான். பட் இந்த கண்ட்ரோலர் மோஷன் கண்ட்ரோலர்லாம் பார்த்தீங்கன்னா PS4 ஓட தான். ஸோ இதெல்லாம் சப்போர்ட் பண்ணுமா PSVR கன்சோலில்? கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணணும் சொல்லியிருக்காங்க. ஸோ PSVR நம்ம தனியாக வாங்கணும் தேவையில்லை PSVR கன்சோலுக்கு. ஆல்ரெடி நீங்கள் PS4க்கு PSVR வச்சுருந்தீங்க, விர்ச்சுவல் ரியாலிட்டி வச்சுருந்தீங்கன்னா இது ஒர்க் ஆகும், PSVR ஒர்க் ஆகும், இந்த விர்ச்சுவல் ரியாலிட்டி ஹெட்செட் ஒர்க் ஆகும். அதுக்கப்புறமா இந்த மோஷன் கண்ட்ரோலர், மோஷன் கண்ட்ரோலர் வந்து இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வெர்ஷன் 1 தான், இதுவும் ஒர்க் ஆகும். வெர்ஷன் 2 நீங்கள் வச்சிருந்தாலும் சூப்பர் தான். ஸோ நம்மளுக்கு ஒரு கிளாரிட்டி காட்டுச்சு, ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு இது யூஸ் பண்ணலாம். ஸோ அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இந்த VR எய்ம் கண்ட்ரோலர், இந்த VR எய்ம் கண்ட்ரோலரும் உங்களுக்கு PS5 கன்சோலில் சப்போர்ட் ஆகும். ஸோ நீங்கள் சப்போஸ் இன்கேஸ் ஃபேர் பாயிண்ட், ராபின்சன் நிறைய கேம்ஸ் விளையாடிருப்பீங்க, அந்த கேம்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த VR எய்ம் கண்ட்ரோலாம் விளையாட முடியாது. ஸோ இந்த எய்ம் கண்ட்ரோலர் PS5 சப்போர்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி நீங்கள் PS5 எய்ம் கண்ட்ரோல் வச்சிருந்தீங்கன்னா புதுசாக வாங்க தெரியல, PS5 கன்சோலுக்கு சப்போர்ட் ஆகும். இப்போ மெயினான க்வெஸ்சன் இருக்கு, டியூல்ஷாக் 4 கண்ட்ரோலர் PS5 கேம்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணுமா? இந்த டியூல்ஷாக் கண்ட்ரோலர் PS5 கேம்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணாது. PS5 கேம்ஸ் நம்ம விளையாடணும் அப்படின்னா PS5 கண்ட்ரோலர் தான், டியூல் சென்ஸ் கண்ட்ரோலர் தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ இது சப்போர்ட் பண்ணாது. PS4 கண்ட்ரோலர் சப்போர்ட் ஒன்லி PS4 கேம்ஸ் ஆன் PS5 கன்சோல். ஆல்ரெடி சொல்லிட்டேன், திருப்பி சொல்றேன், இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த PS கேமரா, கண்டிப்பாக நீங்கள் PS கேமரா யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த PS கேமராவோட நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குங்க. இது வந்து கேமரா மட்டும் இல்லை, உங்களுக்கு கேப்சர் பண்ணுறது மட்டும் கிடையாது, இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ இருக்கும். நிறைய பேருக்கு தெரியாது இதோட ஆடியோ அவ்வளோ கிளாரிட்டி இருக்கும். நீங்கள் ரெக்கார்ட் பண்ணும்போது வேறு எதுவுமே தேவையில்லை. சப்போஸ் கேம் பிளே நீங்கள் ரெக்கார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் PS4 கன்சோலில் PS கேமராவில் இருக்கிற ஆடியோவை நீங்கள் வந்து கன்சோலில் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா ஸோ பக்காவாக ரெக்கார்டிங்கில் அந்த ஐ மீன் சவுண்ட்லாம் கிளாரிட்டி, அவ்வளோ கிளாரிட்டி நல்லாயிருக்கும். இப்போது நீங்கள் PSVR விர்ச்சுவல் ரியாலிட்டி கேம் விளையாட போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த PS கேமரா தேவை. இந்த PS கேமரா PS5 கன்சோலில் சப்போர்ட் பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா சப்போர்ட் ஆகுமா? ஆனால் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த USB-யை தான் வந்து ப்ளக் பண்ணுவோம் கன்சோலில், ஆனால் PS5 இந்த ப்ளக் பண்ண முடியாது போல இருக்குது. ஸோ இதுக்கு அடாப்டர் பை டிஃபால்ட்டாகவே ஃப்ரீயாக தரப்போது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ PS4 PS கேமரா, ஏன்னா இது PS4க்காகவே ரிலீஸ் பண்ண PS கேமரா, இந்த PS கேமரா PS5 ஒர்க் ஆகும், ஆனால் வித் சம் அடாப்டரோட. ஆனால் PS5 ஒரு கேமரா ரிலீஸ் பண்ண போகிறாங்க, ஒரு HD ஹை டெஃபினேஷன் கேமரா. ஸோ அதுவும் இருக்கும்போது, ஸோ எக்ஸிஸ்டிங்காக நம்ம ஆல்ரெடி நம்ம இந்த PS கேமரா வச்சுருந்தோம் அப்படின்னா இதுவும் சப்போர்ட் பண்ணும் வித் அடாப்டரோட. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் லேட்டஸ்ட் அப்டேட் ஃப்ரம் பிளே ஸ்டேஷன். ஸோ இது வந்து அஃபிஷியல் பிளாக்ல இருந்தால் தான் இந்த இன்ஃபர்மேஷன் நான் படித்து உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன். ஸோ கண்டிப்பாக இந்த PS5 அப்டேட் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க PS5 கன்சோல் எப்போ வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நவம்பர் தான் ரிலீஸ் ஆகும். ஸோ போக போக இனி அப்டேட் கிடச்சதுன்னா நான் தொடர்ந்து என்னோட வீடியோவில் போஸ்ட் பண்ணிட்டு இருப்பேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருக்கும். மீண்டும் ஒரு அடுத்த நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.